Sri, Marin. இந்த உதவினால் நாங்கள் ஐந்து குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கடந்த மூன்று நான்கு ஐந்து ஆறு வருடங்களாக மழை வெயில் என்று பல இன்னல்களுக்கும் சமூகத்திலே பல தரப்பட்டமான ஒரு பாதிப்புக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அன்னையின் திருக்கரம் எங்கள் மீது ஆசியாக பொழிந்ததன் காரணத்தினால் நாங்கள் இன்று முதல் ஐந்து குடும்பத்தினரும் மிகவும் சந்தோஷமாகவும் நமது வாழ்க்கையில் அன்னை அமைத்து தந்த அந்த வீட்டினில் நாங்கள் மிகவும் நிம்மதியாகவும் வாழ்வோம். உண்மையில் அன்னை எங்களுக்கு என்ற இல்லை, எல்லாருக்குமே ஒரு கடவுள் தான். உண்மையில் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். ஆனால் அன்னை மத வேறுபாடின்றி இன வேறுபாடின்றி அன்னை எங்களுக்கு தந்த வீட்டினை தான் பிறந்த மண்ணுக்காகவோ இல்லை தன் வளர்ந்த ஊருக்காகவோ வழங்கியிருக்கலாம். ஆனால் எங்கள் தாய் அப்படி ஒன்றும் செய்யவில்லை. தாய் என்று சொன்னால் எல்லாருமே பிள்ளைகள் தான். அந்த கண்ணோட்டத்தில் தான் அன்னை பள்ளியிலே எங்களுக்கு இப்படி ஒரு திட்டத்தை வழங்கியிருக்கிறார். இது மட்டுமல்ல, எங்களுக்கு இனியும் வாழ்வாதாரங்களை அன்னை தருவதாகவும் சொன்னார். நிச்சயமாக அபிராமி அம்மை அவர்களது ஆசீர்வாதத்தாலும் அவர்கள் எங்களுக்கு வழங்கிய இந்த உதவியினாலும் இனி அன்னை எங்களுக்கு வழங்க போகும் உதவியினாலும் எங்கள் வாழ்வில் ஒரு ஒளிமயமான எதிர்காலம்தான் எங்களுக்கு. எங்களிலும் எனது ஊரார்கள் நால்வருக்கும் தெரிகின்றது. எங்கள் கண்களில் நிச்சயமாக நாங்கள் சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்திலும் எல்லாரும் மதிக்கும்படியும் அன்னையின் இந்த உதவியினால் நாங்கள் ஐந்து குடும்பத்தவர்களும் சமுதாயத்தில் வாழ்ந்து வருவோம். அது மட்டுமில்லை, அன்னைக்கு எங்கள் நிலைமையை எடுத்துரைத்து இந்த பன்னி மண்ணில் எங்களுக்குரிய இந்த வீட்டு திட்டத்தின் தளபாடங்களை பல தொலைவிலிருந்தும் மழை வெயில் என்று பாராது இங்கே எரிபொருள் பிரச்சனை அதுகளையும் மீறி எங்களுக்கு ஒரு சகோதரனாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருந்து எங்களது ஐந்து வீட்டினையும் ஒப்பேற்றி முடித்து எங்களுடன் ஒரு எங்களின் ஒரு உறவுவாகவே விளங்கிய நமது அண்ணன் கோவி அண்ணாக்கும் இந்த இடத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை சொல்வார், உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். அம்மாவை காண்பதற்கு நாங்கள் பாக்கியம் செய்தவர்கள். உண்மையில் மோகன் அண்ணன் கூட இரண்டு வருடங்களாக அம்மா உரைத்த சொற்பொழிவுக்கு இணங்கி பணிபுரிந்தார். ஆனால் மோகன் அண்ணாக்கு கூட இரண்டு வருட காலமாக அம்மாவின் திருவழியை காண்பதற்கான பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் மோகன் அண்ணன் மூலமாக எங்களுக்கு சில மாதங்களிலே அந்த தாயாரின் திருவழியை காண்பதற்கான பாக்கியம் கிடைத்திருக்கிறது. உண்மையில் நாங்கள் ஐந்து குடும்பத்தவர்களும் பாக்கியம் செய்தவராக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். உலகமே எதிர்பார்த்து அன்னையின் திருவடிவையும் ஆசீர்வாதத்தையும் எதிர்கொள்கின்ற வேளையில் சில பல வருடங்களாகவும் அன்னையின் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து தவம் இருக்கின்ற எத்தனை பக்தர்களுக்கு மத்தியிலும் சில மாதங்களிலே அன்னையின் திருவடிவு கிடைத்து அவர்களது கையாலேயே அந்த அபிஷேகங்கள் பூசைகள் புனஸ்காரங்கள் அனைத்தையும் முடித்து தாயாரே இறங்கி பணிவுடன் எங்களை தான் கட்டித்தந்த அந்த புது வீட்டுக்குள் எங்களை அழைத்து சென்று ஒரு நடமாடும் தெய்வத்தை நாங்கள் என்று கண்டோம்.
உண்மையிலே அபிராமி அம்மை என்பவர் பொருள் ஐயா சொன்னதன் பிற்பாடு எனக்கு விளங்கினது. ஐயா அம்மாவை பற்றி சொற்பொழிவுகள் அம்மாவின் வாழ்க்கை கதைகளை சொன்னவுடன் உண்மையிலேயே அப்போதுதான் நான் உணர்ந்தேன், நாங்கள் மிகவும் ஒரு பாக்கியசாலிகள். ஐயாவே பல வெளிநாடுகள் சென்று கூட அம்மாவின் தரிசனங்களை காண்பதற்கு மிகவும் தவமாக தவம் இருந்திருக்கிறார். அப்படி இருந்த வேளைகளில் எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு குறுகிய காலத்துக்கு அம்மாவின் கைகளாலே எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி அம்மாவே எங்களது இல்லத்துக்குள் ஒரு தெய்வமாக போய் நீங்கள் அமருங்கள், நிரந்தரமாக நீடூர்ந்து வாழ்க என்று சொல்லி மனசாரே வாத்தினார். உண்மையில் மந்திரங்கள் இல்லை, தந்திரமும் இல்லை. அம்மாவின் ஒரு பெத்த தாய் தன் மகனை எப்படி போற்றி மனசார வாத்துவாரோ அதுபோன்றே தராதரமற்று பாகுபாடு மத இது பிரச்சனை ஏதுமின்றியே மனசால் வாழ்த்தி எங்கள் ஐந்து குடும்பத்தினரையும் அந்த ஐந்து வீட்டுக்குள் அனுப்புவதற்காக பல இன்னல்களுக்கும் பல அம்மாவுக்கு இங்கே வர வேண்டிய தேவைகள் இல்லை. உண்மை அம்மாள் அம்மா காசு தந்தா கட்டினது அம்மா அப்பயே இருந்திருக்கலாம் அவது ஆலயத்திலே. ஆனால் தன் பிள்ளைகளுக்கு தான் வழங்கிய வீட்டினை தான் முழுமனதோடு ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்றதற்காகவே பல சிரமத்தின் மத்தியிலும் அம்மா எங்களுக்காக தனது இந்த பொன்னான பாதத்தை எம் மண்ணில் பதித்து எங்களுக்கு நாம் வாழ்வதற்கான ஒரு பாக்கியசாலிகள். உண்மையில் அம்மாவின் திருவடி எமது இந்த மந்திரில் மண்ணில் பதிந்தது. அம்மாவின் திருவடிவை மண்ணில் பதிப்பதற்கு எத்தனையோ நாடுகள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையிலும் இந்த வன்னி மண்ணுக்குள் வந்து அதுவும் இந்த புதுக்குடியிருப்புக்குள் எமது மந்திரில் அம்மாவின் திருவடி பட்டது. மந்திரில் மக்கள் நம்மள் ஐவரும் ஐந்து குடும்பத்தினர் மட்டுமல்ல, மந்திரில் மக்கள் அனைவருமே புண்ணியம் செய்தவர்களாக இருக்க வேண்டும். நான் அம்மாவை பற்றி புகழ்ந்தால் புகழ்ந்து கொண்டே இருக்கலாம், ஆனால் அம்மாவின் புகழ்ச்சிக்கு ஈடு இல்லை. அம்மாவின் திட்டங்கள் மோகனண்ணையே என்னிடம் சொல்லியிருக்கிறார். அதை விட இங்கே மந்திவிலுக்குள்ள ஒரு சிலருக்கு வாழ்வாதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஊனமுற்றாக்களுக்கு சாமான்கள் வழங்கப்பட்டிருக்கு, சில பேருக்கு திருமணத்துக்குரிய ஆடைகள் நகைகள் என்று சொல்லி அனைத்துமே அம்மா வழங்கினது எனக்கு தெரியும். அம்மாவின் இந்த செயல்கள் அனைத்துமே ஏழை எளியவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் உண்மையான நோக்கமாக இருந்து அம்மாவின் அந்த ஆலயத்தில் வருகின்ற அன்பளிப்பு காசுகளை தமக்கென்று எடுக்காமல் தன் பிள்ளைகளுக்காக வழங்கிய என் அன்னையை போற்றுவதற்கு ஈடு நிகரே இல்லை. எமது ஐந்து குடும்பத்தினராகவும் அம்மாவுக்கு நன்றி என்று சொல்லி மூன்று எழுத்தில் முடித்துவிட முடியாது. என் தாயை போற்றுவதற்கு எம்முடன் வார்த்தைகளும் இல்லை. நான் சொல்வதற்கு அம்மாவை பற்றி என் வாய்களில் உச்சரிப்பும் பெறவில்லை. என் தாயே எங்களுக்கு திருவிளக்காக இருந்து எங்கள் ஐந்து குடும்பத்தின் வாழ்க்கையை ஒப்பேற்று விட்டு இன்னும் எங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை தன் பிள்ளைக்கு எவ்வாறு ஒரு தாய் வழங்குவாரோ அதுபோன்றே எங்கள் ஐந்து பேருக்கு மட்டுமல்ல அனைத்து உலகில் வாழும் அன்னையின் பிள்ளைகள் அனைவருக்கும் தாயார் திருவடி கிடைத்து எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வோம் என்று இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த இந்த இடத்துக்கு இந்த வந்திருக்கும் மக்களுக்கும் அதை விட அம்மாவுக்கு முன்னுக்கு நின்று இப்படி பேசுவேன் என்று சொல்லி புறப்பில் கூட நான் நினைத்திருக்க மாட்டேன். ஆகையினால் எனது தாய்க்கு முன் நின்று நான் இவ்வளவு தாயை போற்றியது நான் செய்த பாக்கியம் என்று சொல்லி எனது இந்த நன்றியுரையை முடிவு செய்து கொள்கிறேன்.